ஹாய் ஹாய் ஹாய். ஸோ நான் முதல்ல க்வெஸ்சன் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட நான் வேறு ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஆலி இருக்குது, அதாவது ஒரு காரிடார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரிடாரில் என் டோர்ஸ் இருக்குது. ஓகே, என் ரூம்ஸ்க்கு என் டோர்ஸ் இருக்குது அந்த காரிடாரில். இப்போ என் பீப்புளில் வந்து அவங்க அனுப்புகிறாங்க அந்த காரிடாருக்கு. ஓகே, ஸோ என் டோர்ஸ் இருக்குது அந்த காரிடாரில், என் பீப்புள் அந்த காரிடாருக்கு வராங்க. ஓகே, இப்போ பர்சன் நம்பர் ஒன் என்ன பண்ணுவார்னா, ஒன்னோட மல்டிப்புள் டோர்ஸ் எல்லாத்தையும் டாகிள் பண்ணுவார். அதாவது ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணுவார், க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணுவார். ஓகேயா, ஒன் வந்து இப்படி பண்ணுவார். ஸோ டூ வந்து டூவோட மல்டிப்புள் எல்லாத்தையும் பண்ணுவார், த்ரீ த்ரீயோட மல்டிப்புள், ஃபோர் ஃபோரோட மல்டிப்புள். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்க எத்தனாவது பர்சனோ அதோ அந்த நம்பரோட மல்டிப்புளில் இருக்கிற டோர்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து டாகிள் பண்ணுவாங்க. ஓகேயா, அட் த எண்ட் ஆஃப் திஸ் இந்த ஆக்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த டோர்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் க்வெஸ்சன். ஓகேயா, இப்போ நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரே எடுத்துப்போம். இப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன், என் டோர்ஸ் இருக்கா? ஓகே, என் டோர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டூ டோர் செட்டப் எடுத்துப்போம். இதில் டூ டோர்ஸ் இருக்குது, இனிஷியலாக ரெண்டு டோருமே க்ளோஸ்டுன்னு அசியூம் பண்ணிப்போம். நான் இப்போ க்ளோஸ்ட் அப்படின்னா ஜீரோன்னு போடுறேன், ஓப்பன் அப்படின்னா ஒன்றுன்னு போடுறேன். ஸோ இங்கே ஜீரோ இருக்குன்னா இனிஷியலாக ரெண்டு டோருமே க்ளோஸ்ட். ஓகேயா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன் டூ, ஒன் டூ, ரெண்டு பேர் வந்து இந்த டோர்ஸை ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. ஏன்னா என்னோட வேல்யூ இந்த இடத்துல டூ அப்படி தானே. ஸோ ஒன் டூ ரெண்டு பேர் வருவாங்க. இப்போ ஒன், இது வந்து டோர் நம்பர் ஒன், இது டோர் நம்பர் டூ. இப்போ ஒன் வந்து என்ன பண்ணுவார், ஒன்னோட மல்டிப்பிளில் இருக்கிற டோர் நம்பர்ஸ் எல்லாத்தையும் டாகிள் பண்ணுவார். ஸோ ஒன் வந்து ஒன் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் ஒன், ஸோ ஆல்ரெடி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிற டோரை ஓப்பன் பண்ணிடுவார். ஒன் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் டூ ஆஸ் வெல், ஒன் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் டூ கிடையாது, வளர்றனா. ஓகே, ஒன் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் டூ, அதனால் இந்த டோரையும் ஓப்பன் பண்ணிடுவார். இப்போ ஒன்னோட இட்ரேஷன் முடிஞ்சு, இப்போ அடுத்தாலும் டூ வராங்க. டூ வந்து டூவோட மல்டிப்புள், டூவோட மல்டிப்புள் எல்லாத்தையும் டாகிள் பண்ணுவாங்க. ஸோ டூவோட மல்டிப்புள்ஸ் இங்கே என்னெல்லாம் இருக்குது, டூ மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே ஓப்பன் ஆகிருக்கிற டோரை டூ வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் டூ இட்ரேஷன்ஸ் நம்மள்கிட்ட நம்பர் ஆஃப் டோர்ஸ் ஓப்பன் வந்து ஒன்று, ஒரு டோர் தான் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த கேஸில் வந்து ரெண்டு டோர் எடுத்தோம். இப்போ நம்ம இதுக்கு பதிலாக நாலு டோர் இருந்தால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து n ஈக்குவல் டு ஃபோர். ஸோ நாலு டோர் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு அரே வச்சுக்கிறேனே, த்ரீ. ஓகே, இது டோர் நம்பர் ஒன், டோர் நம்பர் டூ, டோர் நம்பர் த்ரீ, டோர் நம்பர் ஃபோர். இங்கே நாலு டோர் இருக்கிறதுனால நாலு பர்சன்ஸ் வந்து இதை டாகிள் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர். முதல்ல ஒன் வராங்க, ஒன் வந்துட்டு ஒன்னோட மல்டிப்புளில் இருக்கிற டோர்ஸ் எல்லாத்தையும் டாகிள் பண்ணுவாங்க. இனிஷியலாக எல்லா டோர்ஸுமே வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஓகே, அப்போ வந்து ஒன் வந்து டாகிள் பண்ணுறப்ப ஒன்னோட மல்டிப்புள் எல்லாமே, எல்லா நம்பர் ஒன்னோட மல்டிப்புள்ங்கிறதுனால எல்லா டோருமே டாகிள் ஆயிரும். எல்லா டோரும் க்ளோஸாக இருந்தது, ஒன் வந்துட்டு போனதுக்கப்புறம் எல்லா டோரும் ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ டூ வராங்க, டூ வந்துட்டு டூவோட மல்டிப்புள் எல்லாத்தையும் டாகிள் பண்ணுவாங்க. இப்போ டூவோட மல்டிப்புள் என்ன, டூ. அந்த டோர் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது, அதை நம்ம மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தாலும் ஃபோரும் டூவோட மல்டிப்புள், அதுவும் ஓப்பனில் இருக்குது, அப்போ அதையும் க்ளோஸ் பண்ணுறோம். இது டூவோட இட்ரேஷன். அடுத்தாலும் த்ரீ வராங்க, த்ரீ வந்து த்ரீயோட மல்டிப்புளெலாம் பார்க்குறாங்க. இங்கே த்ரீயோட மல்டிப்புள் த்ரீ மட்டும் தான் இருக்குது. ஸோ ஓப்பனில் இருக்கிற டோரை த்ரீ க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோரோட மல்டிப்புள், ஃபோரோட மல்டிப்புள் இங்கே ஃபோர் மட்டும் தான் இருக்குது. ஸோ க்ளோஸில் இருந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேயா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் இஸ் ஈக்குவல் டு ஃபோருங்கிறப்ப இந்த ஃபுல்லாக இந்த ஆக்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டோர் ஓப்பனாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டோர்ஸ் ஓப்பன் வந்து டூ, நீங்கள் டூவை ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. ஓகேயா, சி நான் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே யூ வில் அப்சர்வ் அ பேட்டர்ன். இப்போ வந்து என் ஈக்குவல் டு நைன் எடுத்துப்போமே, என் இஸ் ஈக்குவல் டு நைன். அப்போ நைன் டோர்ஸ் இருக்கா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்.
ஓகே, இப்போ 9 டோர்ஸ் இருக்குது. ஸோ 9 பீப்புள் வந்து இதை டாக்கிள் பண்ண போகிறாங்க. இனிஷியலாக எல்லா டோரும் க்ளோஸாக இருக்கும், ஜீரோ. ஆனால் 1 வர்றப்ப எல்லா டோரும் ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் வந்து எல்லா டோரும் இப்போ ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறேன். ஏன்னா 1 வந்துட்டு போயிட்டாங்க. இப்போ 2 வராங்க. 2 வந்து 2 மல்டிபிள் எல்லாத்தையும் டாக்கிள் பண்ணுவாங்க. ஸோ 2 மல்டிபிள்னால் 2 வந்து ஓப்பனில் இருக்கிறது க்ளோஸ் ஆயிரும், 4 ஓப்பனில் இருக்கிறது க்ளோஸ் ஆயிரும், 6 ஓப்பனில் இருக்கிறது க்ளோஸ் ஆயிரும், 8 ஓப்பனில் இருக்கிறது க்ளோஸ் ஆயிரும். ஓகே, 2 வந்துட்டு போயாச்சு. இப்போ 3 வராங்க. 3 வந்து 3 மல்டிபிள்லாம் டாகிள் பண்ணுவாங்க. இப்போ 3 மல்டிபிள்னால் 3 ஓப்பனில் இருக்கிறது க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் 6 க்ளோஸில் இருக்குது, அது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் 9 வந்து ஓப்பனில் இருக்குது, அது க்ளோஸ் ஆயிரும். இது 3 மல்டிபிள்ஸ். ஓகே, அடுத்தால 4 வராங்க. 4 மல்டிபிள்ஸ். ஸோ 4 வந்து க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் ஆயிரும். அப்புறம் 8 வந்து க்ளோஸில் இருக்குது, ஓப்பன் ஆயிரும். 4 மல்டிபிள்ஸ் வந்தாச்சு. இப்போ 5 மல்டிபிள்ஸ். 5 மல்டிபிள்ஸ் இங்கே என்ன இருக்குது? 5 மட்டும் தான் இருக்குது. அந்த டோர் ஓப்பனில் இருந்துச்சு, அது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 6 மல்டிபிள்ஸ். 6 மல்டிபிள்ஸ் இங்கே இருக்குது, 6 மட்டும்தான். அது ஓப்பனில் இருக்கிற டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தால 7 மல்டிபிள். 7 மல்டிபிள்ஸ் இங்கே வந்து 7 மட்டும்தான். அது ஓப்பனில் இருக்கிற டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. 8 மல்டிபிள். 8 மல்டிபிள்ஸ் வந்து இங்கே 8 மட்டும்தான். ஓப்பனில் இருக்கிற டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. 9 மல்டிபிள். 9 மல்டிபிள் இங்கே இருக்கிறதுல 9 மட்டும்தான். ஸோ அங்கே க்ளோஸில் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணியாயிடுச்சு. இப்போ எத்தனை டோர் ஓப்பனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டோர் ஓப்பனாக இருக்குது. ஓகேயா? ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன இதில் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் டோர்ஸ் ஓப்பன் வச்சுக்கோங்களேன். நம்ம முதல்ல வந்து 2 டோர் எடுத்தோம். 2 டோர் எடுத்தப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு? 1 வந்துச்சு. ஓகேயா? அப்புறம் 3 டோர் எடுத்தோம், சாரி 4 டோர் எடுத்தோம். அப்புறம் 4 டோர் எடுத்தோம். 4 டோர் எடுத்ததுக்கு என்ன வந்துச்சு? 2 வந்துச்சு. அதுக்கடுத்தால 9 டோர் எடுத்தோம். 9 டோர் எடுத்ததுக்கு 3 வந்துச்சு. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, எத்தனை டோர் கொடுக்குறாங்களோ அதுக்கு உள்ள எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் இருக்கோ அதுதான் வந்து ஆன்சராக வருது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே நோட் பண்ணலாம். ஸோ 2 இருக்குன்னா 2 கம்மியான பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 1 மட்டும்தான். 4 இருக்குன்னா 4 கம்மியான பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது 4 அல்லது 4 கம்மியான ஸ்கொயர், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து 1 இருக்குது, 4 இருக்குது, ரெண்டுமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதுக்கடுத்தால 9 பார்த்தீங்கன்னா 1, 4, and 9, இது மூணுமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேயா? ஸோ அது நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் தான் வந்து இங்கே ஆன்சராக வருது. ஓகேயா? இதுதான் வந்து இதில் இருக்கிற பேட்டர்ன். இது நீங்கள் வந்து இப்படி இல்லாமல் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து ஆர்டர் ஆஃப் 1 இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரோ அந்தந்த டோர்ஸ் மட்டும்தான் ஓப்பனாக இருக்க போகுது, இல்லையா? ஸோ இங்கே வந்து 1, 4, 9 இது மூணும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அந்தந்த டோர்லாம் ஓப்பனாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப 1, 4 மட்டும் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தப்ப 1 மட்டும் இருந்திருக்கும். ஸோ எந்த டோர்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரோ அந்த டோர் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் இந்த ஆக்ட் வந்து முடிகிறப்ப. ஸோ ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு கீழே எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா போதும், இதுதான் ஆன்சர். ஆனால் இதை வந்து நம்ம ஆர்டர் ஆஃப் 1 கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது தான் க்வெஸ்சன். என்னென்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை விட ஈக்குவல் ஆர் லெஸ் தேனாக இருக்கிற நம்பர்ஸில் எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸோ அந்த டோர்ஸ் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். இதுதான் நம்ம இதிலிருந்து கொண்டு வர அப்சர்வேஷன். ஆனால் இப்போ என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு கீழே எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆர்டர் ஆஃப் என்ன ஆக்கிடக்கூடாது. அதாவது 1 n வரைக்கும் இட்ரேட் பண்ணிவிட்டு அது ஒவ்வொன்றும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக பர்ஃபெக்ட் ஸ்கொயராக நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஆர்டர் ஆஃப் n ஆயிரும். ஆனால் இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் அவங்க ஆர்டர் ஆஃப் 1 சொல்யூஷன் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு இன்னொரு ஒரு மேத்தமெட்டிக்கல் ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது எனி நம்பர் எடுத்துட்டிங்கன்னா அதை விட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸை எடுக்கணும்னா அது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பராக தான் இருக்கும். அதாவது இப்போ 2 இருக்குன்னா 2க்கு கீழே இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எத்தனைன்னு உங்களுக்கு தேவை, அப்படி தானே? அப்போ ரூட் 2 என்னன்னு பார்க்குறீங்க. ரூட் 2 வந்து 1.414, ஆனால் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு இன்டீசர் ஆக்குனீங்கன்னா 1. ஸோ அதுக்கு கீழே ஒரு டோர் தான் ஓப்பனாக இருக்கும். இப்போ 4 எடுக்கிறீங்க. 4 வந்து 4 ஸ்கொயர் ரூட் வந்து 2. ஸோ 2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டோர்ஸ் ஓப்பனாக இருக்கிறது 2. அதுக்கப்புறம் இங்கே 9 பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் ரூட் 3, நம்பர் ஆஃப் டோர்ஸ் நம்மளுக்கு ஓப்பனாக இருந்தது 3. ஸோ நீங்கள் எதெல்லாம் அதுக்கு கீழே இருக்கிறதுல பர்ஃபெக்ட் ஸ்கொயரோ அந்த டோர்ஸ் மட்டும் தான் ஓப்பனாக இருக்க போகுதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சிட்டோம். அப்புறம் அதில் எத்தனை டோர்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதை விட சிம்பிளான சொல்யூஷன் என்னென்னா, அந்த நம்பரோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஆஃப் சாரி அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட்
நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் தான் இருக்கும் அந்த நம்பருக்கு கீழே இருந்து அது வரைக்கும். ஸோ இப்போ என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒன்லேருந்து எண்ணுக்குள்ளே எத்தனை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எண்ணோட இன்டீஜர் வேல்யூ தான் அதோட ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சனை நீங்கள் கான்ஸ்டன்ட் டைமில் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஒன்லேருந்து அந்த நம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயரும் அதில் வந்துடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. அண்ட் தென் நம்ம இது இப்படி போட்டு பார்த்ததுனால தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது வந்து அதுக்கு கீழே இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயரான டோர்ஸ் தான் ஓப்பன் ஆகிருக்குங்கிறத. ஸோ நம்ம இதை வந்து ஜென்ரலாக ஒரு அப்ரோச் பண்ணியிருந்தோம், ஒரு அரே க்ரியேட் பண்ணி அதில் ஒவ்வொன்றா டாகிள் பண்ணிகிட்டே இருந்திருந்தோம் அப்படின்னா இது வந்து டைம் வந்து ரொம்ப நிறைய எடுத்திருக்கும், ஓகேயா? சரி, ஓகே. இப்போ இதில் இன்னொரு வெர்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு க்வெஸ்சன், இது வந்து நம்பர் ஆஃப் டோர்ஸ் ஓப்பன் அப்படிங்கிறது இந்த க்வெஸ்சனோட பேர். இதோட செகண்ட் வெர்ஷன் என்ன அப்படின்னா, செக் இஃப் த டோர் இஸ் ஓப்பன் ஆர் க்ளோஸ், ஓகே. அதாவது நம்மளுக்கு என்னென்னு ஒரு இது கொடுத்துருவாங்க, என்னோட வேல்யூ கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னே நம்ம இந்த மாதிரி ஒரு அரேயை ரிட்டர்ன் பண்ணணும், ஓகே. அதாவது எந்தெந்த டோர்ஸ்லாம் ஓப்பன், எந்தெந்த டோர்ஸ்லாம் க்ளோஸ் ஆஃப்டர் அந்த ஓப்பன், என் நம்பர் ஆஃப் பீப்புள் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க எல்லாம் டோர்ஸ் எல்லாம் டாகிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்தெந்த டோர்லாம் ஓப்பனாக இருக்கும், எந்தெந்த டோர்லாம் க்ளோஸ்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு அரேயை ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வந்து அந்த க்வெஸ்சன், ஓகேயா? ஸோ நம்ம ஆல்ரெடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே அதுதான் யூஸ் பண்ணிட்டேங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி ஒரு அரேயை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒன்லேருந்து என் வரைக்கும் நீங்கள் இட்ரேட் பண்ண போகிறீங்க. இட்ரேட் பண்ணிவிட்டு அந்த நம்பரெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயராங்கிறத மட்டும் செக் பண்ண போகிறீங்க. ஏன்னா வி நோ ஆஸ் அ ஃபேக்ட் தட் எந்தெந்த டோர்ஸ்லாம் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருக்கிற டோர்ஸ் மட்டும் தான் ஓப்பனாக இருக்குது. ஸோ 1, 4, 9 இந்த மூணும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், பர்ஃபெக்ட் ஸ்கொயரான டோர்ஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எனி நம்பர் அவங்க கொடுத்தாலும் அந்த அரேயில் எந்தெந்த இண்டெக்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரோ அது மட்டும்தான் வந்து அந்த டோர்ஸ் மட்டும்தான் வந்து ஓப்பனில் இருக்க போதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்தெந்ததெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து 1லேருந்து n வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணி அதில் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறப்ப எந்த நம்பர்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயரோ அந்தந்த டோர்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயரானு கண்டுபிடிக்கிறது இஸ் வெரி சிம்பிள். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு அதோட இன்டீஜர் வேல்யூ மறுபடியும் அதோட மல்டிப்ளை பண்ணுறப்ப சேம் நம்பர் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இது ரெண்டு க்வெஸ்சனுமே வந்து டிசிஎஸோட இன்டர்வியூவில் கேட்ட க்வெஸ்சன் தான். ரெண்டுமே இம்ப்ளிமெண்டேஷன் வெரி சிம்பிள். லைக் அதாவது நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இஃப் த டோர்ஸ் நம்பர் ஆஃப் டோர்ஸ் ஓப்பன் வந்து வெரி சிம்பிள், ரிட்டர்ன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னன்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும். அண்ட் தென் இந்த க்வெஸ்சன் வந்து இது காம்ப்ளிகேட்டட்லாம் சொல்ல முடியாது. 1லேருந்து n வரைக்கும் ஒரு லூப் எழுத போகிறீங்க, அந்த லூப்புக்குள்ளே ஒவ்வொரு நம்பரும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரானு பார்க்க போகிறீங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா அந்த அரேயில் அதை அந்த டோர் வந்து ஓப்பனாக இருக்கும்னு சொல்லி மார்க் பண்ண போகிறீங்க. ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே வந்து பண்ணிடலாம். இந்த ரெண்டு க்வெஸ்சனுமே வந்து கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் இருக்குது. நான் அந்த ரெண்டு க்வெஸ்சனோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.